எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் பாருங்க. குடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு என்பதனோட மற்றொரு பெயர் குடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வினா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, ஓகேங்களா? அடிக்கடி ரிப்பீட்டடாக இருக்கும் மேற்கு வடக்கு. ஸோ இதில் வந்து இதோட மற்றொரு பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. வண்டடு பூக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வண்டடு பூக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சரியான விடை. மையல் உறுத்து என்பதன் பொருள் என்ன? மையல் உறுத்து என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மயங்கச் செய். மையல் உறுத்து என்பதன் பொருள் மயங்கச் செய். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாராட்டப்படுபவர், ஓகேங்களா? சிந்துக்கு தந்தை என பாராட்டப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். முல்லை பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லை பாட்டின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். விருச்சி என்பதன் பொருள் என்ன? விருச்சி என்பதன் பொருள் என்ன? நற்சொல். விருச்சி என்பதன் பொருள் நற்சொல். கோடு என்பதன் பொருள் என்ன? கோடு என்பதன் பொருள் மலை அப்படின்னு வருது, ஓகேங்களா? மலை. மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பண்பு தொகை. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிசொல் தொடர். அது வந்து உரிசொல் தொடர். முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று? முல்லைப்பாட்டு என்பது எந்த நூல்களில் ஒன்று? பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? பா சிங்காரம். பா சிங்காரம். புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது? புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது? ஆன்சர் 2000 ஆண்டு முதல் தொடங்கிச்சு. பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். மதுரை சென்றார் என்பது என்ன? மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகையில் வரும். கீழ்கண்டவற்றுள் ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? மலர்கை அப்படிங்கிறது ஓமை தொகையாக வரும், ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் உம்மை தொகைக்கு, ஓமை தொகைக்கு அதை சொல்லிட்டோம், உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிறது தான். அண்ணன் தம்பி. தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும். தொகை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும். கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் இடுகின்றன என பாடியவர் யார்? கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் இடுகின்றன என பாடியவர் யார்? ஆன்சர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? பாரதியார். அதே ஸோ அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முகமது அலி. டோர்னாடோ என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? டோர்னாடோ என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? சூறாவளி. சி ஃப்ரீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? சி ஃப்ரீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? கடல் காற்று. வைல்ட் விண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? வைல்ட் விண்ட் அப்படிங்கிறதோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா சுழல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல் விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று அப்படின்னு பொருள்படும். ஸோ இதோட இரண்டாவது